கடந்த என்னுடைய வீடியோக்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க, வீரப்பன் அவர்களை கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை என்ன, எப்படி இருந்தது, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, அந்த நேரத்தை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. 2004 அக்டோபர் 18 நினைக்கிறவ தான் வீரப்பன் அவர்களை தமிழ்நாடு சிறப்பு அதிகாரிப்படை சுட்டு கொண்டதாக அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட அந்த இரவு 10:30 அதாவது அவர் கொல்லப்பட்டதாக அறிவிப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாகவே இந்த தகவல் வந்து ஊடகத்துறையினருக்கெல்லாம் ஓரளவுக்கு அங்கங்கே கசி ஆரம்பிச்சிருக்கு. கூடிய 11 சேலத்தில் இருக்கக்கூடிய குமுதம் ரிப்போர்ட்டருடைய ரிப்போர்ட்டர் கதிரவன் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சிவா, இந்த மாதிரி வீரப்பன் பற்றி ஏதோ ஒரு என்கவுண்டர் நடந்துட்டதாக, ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நண்பா, இதெல்லாம் 1990களுக்கு முன்னே, நான் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு முன்பு இருந்தே இந்த மாதிரி வரும், பிடிச்சிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, செத்துட்டாரு, கொண்டுட்டாங்க, பாடி தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அப்புறம் கிட்டத்தட்ட 15 பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் இருக்காது, 3 வீரப்பன் நேர ஏதோ ஒரு இடத்துல இருப்பார், இது வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தான், அப்படி பிடிக்கிறதுலாம் சாத்திய குறைவு தான் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நிறுத்திட்டேன். திரும்பவும் ஒரு 25 கழிச்சு, அதாவது 11:20, 11:25 அந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெயா டிவி பாருங்கள், ஸ்க்ரோலிங் நியூஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னாரு. அப்போ ஜெயா டிவி டக்குன்னு தூங்கி நீ வந்துருச்சு, எங்கள் பாப்பா தம்பி எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் எந்திரிச்சு டிவி போட்டு பார்க்குறேன், சந்தன கடத்த வீரப்பன் தமிழக சிறப்பு அதிகாரிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஸ்க்ரோலிங் நியூஸ் ஓடுது. அந்த காலகட்டத்தில் அவ்வளோதான், ரொம்ப சின்ன அளவில் தான் ஸ்க்ரோலிங் நியூஸ் ஓட்ட முடியும், அந்த ஸ்க்ரோலிங் நியூஸ் ஓடிட்டுருக்குது. பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு அப்போ உளவுத்துறையினுடைய எஸ்பியாக இருந்தவர் ஒரு நண்பர் இருந்தார், இப்போ அவர் ஐஜியாக இருக்கார், உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவருடைய நம்பர் பிஸியாக இருந்தது. அப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் எஸ்பி அசோக்குமார், அவரும் வீரப்பன் ஆப்ரேஷனில் நீண்ட நாட்களில் தொடர்பு இருந்தவர், உடனே அவருக்கு ஃபோன் பண்ண அவருடைய நம்பரும் பேசி, சேலத்தில் சிபிசிஐடியினுடைய டிஎஸ்பியாக இருந்தவர் சவுந்தரராஜன் சார், அவருக்கு ஃபோன் பண்ண அவருடைய நம்பரும் பேசி, இந்த நேரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி பிஸியாக இருக்காங்கன்னா பிரச்சனை இதுதான் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சென்னை சார்ந்த மற்ற இன்னொரு பத்திரிகை நண்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு தொடர்ந்து ரிங் போய்ச்சி எடுக்கலை, வேறு யாரையும் அந்த நேரத்தில் உறுதிப்படுத்துறதுக்கோ எதையுமே செய்ய முடியாத மாதிரியான அவர் சொல்கிறது. அப்போ டக்குன்னு தருமபுரி டவுன், அதாவது பாப்பாரப்பட்டியில் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த காவல்நிலை எல்லையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் என்னுடைய உறவினர்த்தார், முருகேசன் ஒரு இருந்தார், அவர் சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அப்போ தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியில் ரோட்டில் அந்த போலீஸ் குவார்டர்ஸுடைய தெருவில் நடந்துகிட்டு இருந்திருக்கார். பொண்ணு ஏண்டாம் மாப்பிள அப்படின்னு, இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னு இந்த மாதிரி வெளியில் நடந்துகிட்ருக்கேன். அப்போ வீரப்பன் என்கவுண்டர் நடந்தால் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குமா? ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே சிறப்பு அதிகாரிப்படையில் இருந்தவர், இல்லை எனக்கு ஒன்றும் தகவல் தெரியலையே, இங்கே ஒன்றும் அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியலையே அப்படின்னாரு. சரி இருங்க அப்படின்னா, இதுக்கடையில் எனக்கு சென்னையிலேருந்து அந்த காவல்துறை எஸ்பி என்ன லைனில் கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கப்புறம் நான் அவரை கட் பண்ணிவிட்டு இவருடைய நம்பரில் பேசும்போது, சார் இந்த மாதிரி வீரப்பன் என்கவுண்டர்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு, எஸ் சார் அப்படின்னார். அவர் அவ்வளோ தான், ரொம்ப ரத்தின சுருக்கமாக தான் பேசுவார், எஸ் சார், நோ சார், அந்த மாதிரி தான் பேசுவார், எஸ் சார் அப்படின்னாரு. சார் லொக்கேஷன் ஏதாவது தெரியுமாண்ண? மேபி பாப்பாரப்பட்டி அப்படின்னார். அதை தாண்டி இல்லை, அதுக்குள்ளே அவர் கட்டாயிட்டார், ஏன்னா அவருக்கு வெவ்வேறு தொடர்புகள் வந்திருக்கும், கட் பண்ணிட்டார். பாப்பாரப்பட்டி எங்கே இருக்குது என்ன இதுங்கிறத பற்றி நம்மளால் கணிக்க முடியல. இந்த கூட்டத்தில் கதிரவன் திரும்ப நான் கூப்பிட்றார், கூப்பிட்டு எங்கே நண்பா ஏதாவது தகவல் கிடைச்சா அப்படிங்கும்போது, இல்லை உறுதியாக சொல்கிறாங்க, இடம் மட்டும்தான் நம்மளால் அனுமானிக்க முடியல, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு, இல்லை என்னால் அனுமானிக்க முடியல, ஏதோ இந்த மாதிரி தான் செய்தி தான் ஓடிட்டுருக்கு, எந்த பத்திரிகையாளர் எந்த காவல்துறை தேடி எல்லாமே நெட்வொர்க் பிஸியாக இருக்குது, ஃபோனில் பிடிக்க முடியல அப்படின்னார். இதுக்கடையில் அடுத்ததாக அந்த தருமபுரியில் நான் பேசிகிட்டு இருந்த முருகேசன் சப் இன்ஸ்பெக்டர் என்னுடைய மாமா, அவர் லைனில் வந்தார், மாப்பிள்ள எந்த இடத்துல ஏதாவது தகவல் தெரியுதாடாருனார். இல்லைம்மா ஒன்றும் தெரியல, பாப்பாரப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பாரப்பட்டியா? ஏ அது ஏன் போ லிமிட்டில் வருதுடா, நான் தாண்டா பாங்க எஸ்ஐயா இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ உங்கள் லிமிட்டில் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு இவர் அந்த தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, கிட்டத்தட்ட ஒரு 6 அதிரடிப்படை போலீஸ் வாகனங்கள் தருமபுரியில், தருமபுரி B1 காவல் நிலையத்தை தாண்டி GHC நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ சொன்னார், டே 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 வெளியில் வேன் போயிட்டுருக்கு, ஓ பிரச்சனை முடிஞ்சது போல் இருக்குது, சரி நான் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவர் தான் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்த ஃபோன் வரல, ஏன்னா அவர் அவர் டியூட்டி கிளம்பிட்டார், அவர் தான் பந்தோபஸ்துக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆகிட்டது. நான் அந்த அடுத்த கதிரவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பாப்பாரப்பட்டி தருமபுரி B1 காவல் நிலைய எல்லையில் இருக்குது. நான் சொன்ன உடனே அவர் அவருடைய நண்பர்களை சொன்னார், அவருடைய அலுவலகத்தை சொன்னார். 11:50 அவர் சேலத்துலேருந்து கிளம்பிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாமே தருமபுரி மருத்துவமனை போயிட்டாங்க. அது வரைக்குமே இவர் எப்படி கொல்லப்பட்டார், என்ன ஏது அப்படிங்கிறதை பற்றி ஒரு தகவல் தெரியல. ஆனாலும் என்னால் அனுமானிக்க முடிஞ்சது, இதை உறுதிப்படுத்துகிறதே முடியல, இவர் எப்படி இருந்தார், எந்த மாதிரி இருந்தார், எந்த சூழல் இருந்தார், எதையுமே அனுமானிக்க முடியல. இந்த பரபரப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கவலை, அது என்னென்னா,
அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி, எப்படியும் ஒரு நாள் அவர் சுட்டுக் கொல்லப்படுவார் அல்லது தூக்கிலிடப்படுவார் அல்லது காட்டு விலங்குகளால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல்கள் நிறையா இருக்குது. ஏதாவது நடக்கிறதா? ஆனால் இப்போ நடந்திருக்கிறது எதனால் நடந்திருக்கு, எப்படி இப்படி ஏமாந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு கவலை எனக்குள்ள வந்துருச்சு. யாருமே நெருங்க முடியாத ஒரு அசுர பலம் படைத்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிற கோவிந்தர் மாதிரி ஆட்டில் வச்சுட்டு இருந்தவர் எப்படி சிக்கினார் அப்படிங்கிற கேள்வி அன்று இரவல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள், எனக்கு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்குமே இவர் எப்படி சிக்கினார், எதனால் இந்த சூழல் வந்துச்சு, யாரால் இந்த சூழல் வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய உடல் அடக்க முடிந்து மறுநாள் மாலை வரைக்குமே மிக நெருங்கிய ஒருத்தரை இழந்துட்ட ஒரு பாதிப்பு என்கிட்ட இருந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், எப்படிப்பட்ட சார்ஜ் எல்லாம் வருமானம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு மனிதன். மனம்தார அவர் யாருக்கும் துரோகம் பண்ண மாதிரி தெரியல. அதாவது அவர் எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்காக பல பொய்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ரொம்ப சாமானிய மக்கள்கிட்ட அவர் பொய் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அதே மாதிரி பசித்து வந்த அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யாமல் அவர் விட்டதும் கிடையாது. முதல்ல போனோடனே அவர் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயமே சாப்பிடுங்க அப்படின்னு தான். அப்போ சொல்லுவார், ஒரு மனிதன் எது போதும் அப்படின்னு சொல்லுவான்னா அது சாப்பாட்டை மட்டும் தான் சொல்லுவான், மீதி எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பான், ஆனால் சாப்பாடு மட்டும் போதும்னு சொல்லுவான். அதனால் நான் முதல்ல வந்தவனுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பாட்டை போட்டுருவேன், அதுதான் அவன் மனசை நிறைவடைய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படிம்பார். பல உயரிய பண்புகளுக்கு உரியவர். இந்த மாதிரி இன்னொரு ஆள் வருவாரா, இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இவர் மாதிரியே ஒத்த குணமுடைய இன்னொருத்த நம்ம சந்திப்போமா அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் தோன்றுது. அந்த இழப்பு எனக்கு அன்னைக்கு மட்டுமில்லை, அடுத்த 2-3 நாட்களுக்கு என்னுடைய பாதிப்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மனைவி தான் சொல்லிகிட்ருப்பாங்க, அந்த 2-3 நாளுமே தொடர்ந்து ஃபோன் வரும், ஃபோனில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலுமே சாப்பாடு தூக்கம் இதெல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இல்லாமல் போச்சு. 3வது நாளுக்கு பிறகு தான் நான் இயல்பான நினைக்க திரும்பினேன். வீரப்பன் அவர்களுடைய மரணம் குறித்து வந்த செய்தியினுடைய பாதிப்பு எனக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 15 வருடங்கள் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு இந்த வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4வது தொகுதி நூலில் நான் எழுதி முடிய வரைக்குமே எனக்கு ஒரு கேள்விக்குறியும் ஒரு அச்சம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நூல் எழுதுவதற்காக நான் பல பேரையும் பார்த்து அவங்ககிட்ட அந்த தகவலை திரட்டினது பிறகு தான் இது வீரப்பனை வீரத்தால் வீழ்த்தவில்லை, சூழ்ச்சியால் நயவஞ்சகத்தால் தான் வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் மேலே இருந்த அந்த மரியாதை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு, குறையவே இல்லை. இதுதான் அவருடைய மரணம் நடந்த அன்றும் அதற்கு பிறகும் எனக்கு சில நாட்கள் இருந்த பாதிப்பு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.